ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் தினம் தினம் ஒவ்வொரு நிமிடங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. உலகின் நடப்புகள் மாறிக்கொண்டிருக்கின்றன, உலக செயற்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. COVID-19 தொற்று காரணமாக உலகு ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையும் கூட பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் ஸ்தம்பித்து போயிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக எல்லா விடயங்களும் ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. இலங்கை மாத்திரம் கிடையாது, முழு உலகமுமே COVID-19 காரணமாக மாதக்கணக்கில் ஸ்தம்பித்து போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். அடுத்த நிமிடம் என்ன நிகழப்போகின்றது என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய நாளுக்கான இந்த COVID-19 சம்பந்தமான தகவல்கள், அதே போல முக்கியமான சில கலந்துரையாடல்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையில் சர்வதேச விவகாரத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இதுவரையில் 25,75,223 பேர் COVID-19 தொற்றுக்கு உள்ளாக இருப்பதாக சர்வதேச தரவுகள் தெரிவிக்கின்றன. அதே போல கடந்த 24 மணி நேரத்துக்குள் 17,780 பேருக்கு COVID-19 தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதே நேரம் 1,104 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். 178,634 ஆக அந்த மரணங்கள் பதிவாக இருக்கின்றன சர்வதேச அளவில். அதே போல இந்த நோயின் கடுமையின் காரணமாக ஐசியூவிலே சிகிச்சை பெற்று வருபவர்கள் 57,262 பேர் உலக அளவில் இருக்கின்றார்கள். அதே போல 7,1460 பேர் இதுவரையில் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ரிகவர் ஆகியவர்களுடைய வீதாசாரத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், 27.24 வீதமானவர்கள் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபட்டிருப்பதாக தகவல்கள் பதிவாக இருக்கின்றன. இந்த நோயின் கடுமையான தன்மையில் இருக்கின்றவர்கள் 2.2 வீதமானவர்கள். அதே போல 6.94 வீதமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச தரவுகள் தெரிவிக்கின்றன. அதே போல இலங்கையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், இதுவரையில் 321 பேருக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டிருக்கின்றது இலங்கையில். இன்றைய தினம் 11 பேருக்கு இந்த கோவிட் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அதே போல இதுவரையில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 2 பேர் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒருவர் இருந்தார், இன்றைய தினமாகும் போது அது 2 மாறியிருக்கின்றது. அதே போல இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபட்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கையை பார்ப்போமாக இருந்தால், 104 பேர் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபட்டிருக்கின்றார்கள். வீதாசார அடிப்படையில் பார்க்கும்போது 32.4 வீதமானவர்கள் இலங்கையில் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபட்டிருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதே போல ஒட்டுமொத்தமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் சிகிச்சை பெறுபவர்களுடைய வீதாசாரத்தை பார்ப்போமாக இருந்தால், 0.62 வீதமானவர்கள் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 2.18 வீதமானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இப்பொழுது வைத்தியசாலையில் கோவிட் தொற்றோடு சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கையை பார்ப்போமாக இருந்தால், 210 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 7,393 பேர் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். COVID-19 தொற்று சம்பந்தமான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையாக அது இருக்கின்றது. அதேவேளை இன்றைய தினம் சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால், கொழும்பின் பண்டார்நாயக்க மாவட்ட பகுதியில் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே அனில் ஜெயசிங் அவர்கள், சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அனில் ஜெயசிங் அவர்கள் தெரிவிக்கும் போது, குறிப்பாக இந்த பண்டார்நாயக்க மாவட்ட சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை விசாரணைகளின் போது, அந்த பகுதியில் இருக்கின்ற முடி சிகை அலங்காரம் செய்கின்ற ஒருவரூடாகத்தான் அதிக அளவில் பரவியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஒரு ஆய்வு முடிவு தெரிவித்திருக்கின்றது. சிகை அலங்காரம் செய்கின்ற ஒருவருக்கும் COVID-19 தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கின்ற காலப்பகுதியிலும் அவர் பல இடங்களுக்கு சென்றிருப்பதாகவும், சிலருக்கு சிகை அலங்காரங்களை செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. ஆகவே இவரூடாகத்தான் பண்டாரநாயக்க மாவட்டத்தில் அதிக அளவில் பரவியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றார் அனில் ஜெயசிங் அவர்கள். அதே போல இன்னொரு முக்கியமான விடயம்தான், பேலியகுட பகுதியில் அமையப்பெற்றிருக்கின்ற மீன் சந்தையில், மீன் மார்க்கெட்டிலே ஒரு முக்கியமான விடயம், அங்கே இருக்கின்ற ஒருவருக்கு கோவிட் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் அந்த பகுதியில் இருக்கின்ற 300 அதிகமானவர்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த பரிசோதனை முடிவுகள் என்ன மாதிரி அமையப்போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. எனவே நாட்டை பொறுத்தவரையில் நாட்டிலே இந்த COVID-19 தொற்று குறைந்திருக்கின்றது. குறைந்து சில மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களின் ஊரடங்கு சட்டங்கள் தளர்த்தப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில், கொழும்பிலும் கூட ஊரடங்கு சட்டம் தளர்த்த இருப்பதாக அறிவிக்க
அறிவிக்கப்பட்ட போதிலும் கூட இந்த தொற்றுக்கள் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் கொழும்பு உட்படலான சில மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. 19 மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு சனி ஞாயிறு தினங்களில் மீண்டும் முழுமையாக அந்த பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல அந்த பகுதிகளில் இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரையில் இப்பொழுதும் ஊரடங்கு சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றன. கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பிலே இப்பொழுது அதிக அளவான கோவிட் தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மாவட்டமாக கொழும்பு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அசம்பந்த போக்கிலோ அல்லது சாதாரணமான ஒரு விடயமாகவோ பார்த்துவிட முடியாது. முழு உலகமுமே இதனால் ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. அமெரிக்கா, இத்தாலி போன்ற நாடுகள் பாரிய அளவில் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. தனி நபர்களாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நாங்கள் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருக்கின்றது, நாங்கள் விரும்பிய போல் செயற்படுவோம் என்ற கருத்துக்களை முன்வைத்து கொண்டு செயற்படுவது மிகவும் கவலை தருகின்ற விடயமாக இருக்கின்றது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து பஸ்களில் மக்கள் பயணிக்கின்ற விதம், அதே போல் மதுபான சாலைகளுக்கு மக்கள் செல்கின்ற வீதங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதாவது சமூக இடைவெளி என்கின்ற விடயத்தை மக்கள் பேணாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே மிக கவனமாக செயற்படுங்கள். ஏனென்றால் உங்களையும் உங்களை பாதிக்குமாக இருந்தால் அது உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சமூகத்தை, உங்களுடைய சூழலை, அது மாத்திரமல்லாமல் முழு நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையும். எனவே இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றன. உங்களை நீங்கள் தனிநபர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய முக்கியமான விடயமாக இருக்கின்றது. கைகளை ஒரு நாளைக்கு 4-5 தடவைகள் கழுவிக்கொள்வது, வெளியிலே சென்று வந்தால் கைகளை கழுவிக்கொள்வது, முகக்கவசங்களை அணிந்து கொள்வது என்று ஏற்கனவே சுகாதார திணைக்களத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற வழிகாட்டு பின்பற்றுங்கள். சமூக இடைவெளியை தொடராக பேணுங்கள். இல்லை என்றால் இது பரவுவதற்கான அதிகளவான வாய்ப்புகள் இருக்கின்றன. பொதுபோக்காக இருந்து விடாதீர்கள். பொதுபோக்குத்தனமான செயற்பாடுகள் சில நேரங்களில் எங்களுடைய உயிரையே காவு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல இந்தியா சம்பந்தமான ஒரு தகவல் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. 21 ஊடகவியலாளர்களுக்கு மும்பையில் கொரோனா என்பதாக ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது. ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களும் வெளியில் செல்கின்றார்கள், வருகின்றார்கள். எனவே இந்த விடயங்களை மிக கவனமாக செயற்படுங்கள். சர்வதேச ஊடக நிறுவனங்கள் பலவும் இந்த COVID-19 தொற்று கால பகுதியில் ஊடகவியலாளர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பு சுகாதார விடயங்கள் சம்பந்தமாக தனியான சில வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றன. எனவே ஊடகவியலாளர்களாக இருக்கின்ற, பிராந்திய ஊடகவியலாளர்களாக இருக்கின்ற நீங்களும் கூட மிக அவதானமாக இருங்கள். நாங்களும் ஊடகவியலாளர்களாக பல விடயங்களை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே பாதுகாப்பான விடயங்களை கட்டாயம் கையாளுங்கள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். பாதுகாப்பு எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்கின்ற விடயம்தான் முழு சமூகத்தையும் நாட்டையும் உலகத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. அதே போல இப்படியான சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்தில் தான் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இப்பொழுது ஒரு மாதத்துக்கும் அதிகமான காலப்பகுதி பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் வீடுகளுக்குள்ளே ஸ்தம்பித்து போயிருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பித்து போயிருக்கின்றன. எனவே மாணவர்களுடைய கல்வி முறைமையில் கூட இந்த COVID-19 பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இனிவரும் காலங்களில் எங்களுடைய கற்றல் கற்பித்தல் முறைமைகளில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இலங்கையில் மாத்திரம் கிடையாது, இது முழு உலகத்திலேயுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எங்களுடைய கற்றல் கற்பித்தல் முறைமையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் எப்படி இருக்கும், அதனை நாங்கள் எப்படி கையாள்வது என்பது சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் மாணவர்களுக்காக நாங்கள் பேச இருக்கின்றோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். 011-2503-2 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களோடு ஒரு அதிதி இணைந்திருக்கின்றார், அவரோடு பேசலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய கால சூழ்நிலையில் கல்வியின் போக்கு, இலங்கையில் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் பாடசாலைகளுக்கு செல்லாமல் வீடுகளுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டலாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்துக் கொள்ள இருக்கின்றோம். எனவே நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். 011-2503-2 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். அதற்கு பொருத்தமான ஒருவரை நாங்கள் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரபலமான சர்வதேச பாடசாலையின் பயிற்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவுக்கான பிரதானியாக செயற்படுகின்ற சப்ரி முகமது அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம்.
நிச்சயமாக ஷப்ரி, நாங்கள் பேசுவதாக இருந்தால் இந்த காலப்பகுதியில் மாணவர்களுடைய கல்வி நிலை பாரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு மாதத்துக்கும் அதிகமான காலப்பகுதி இலங்கையில் இருக்கின்ற மாணவர்களும் வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. உண்மையில் இந்த COVID-19 வருகைக்கு பின்னர் உலக அளவில் இந்த கல்வியின் போக்கு எந்த மாதிரியான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது சம்பந்தமான ஒரு சுருக்கமான அறிமுகத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏறத்தாழ ஒரு 1.3 பில்லியனுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்று வீடுகளுக்குள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். 138 நாடுகளுக்கு மேலாக இன்று உலகளாவிய ரீதியிலான ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக இது மாறியிருக்கிறது. இந்த பின்னணியில் பாடசாலைகளுக்குள் இருக்கிற கல்வி திட்டம் இன்று வீடுகளுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறது. இது உலகளாவிய ரீதியில் பல்வேறு மாற்றங்களை வேண்டி நிற்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் உலகம் மிக வேகமாக அந்த மாற்றத்துக்கு முகங்கெடுக்க தொடங்கியிருக்கிறது. எந்த வகையிலும் நாங்கள் இனி தொழில்நுட்பத்தை புறக்கணிக்க முடியாது என்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் இனி வரப்போகிற எதிர்காலத்தின் மிக அடிப்படையான ஒரு கருவியாக மாற இருக்கிறது. எனவே டெக்னாலஜி என்பது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக எதிர்கால கல்வி ஒழுங்கிலே மாறப்போகிறது அல்லது மாறிவிட்டது என்று சொல்ல முடியும். இது முதலாவது ஒரு மாற்றம். இரண்டாவது ஒரு விடயம் இருக்கிறது, உலகமே ஒரு வகையான இன்டர் கனெக்டட் வேர்ல்டாக மாறியிருக்கிறது. இதற்கு பிறகு வர இருக்கிற உலகத்தில் கல்வித்துறை என்பது உலகளாவிய ஒழுங்கிலே தொடர்புபடுகிற ஒரு கல்வியாக மாறவிருக்கிறது. ஒரு ஒரு ஊரிலே அல்லது ஒரு பிரதேசத்திலே நாட்டிலே என்பதை தாண்டி உலகத்தில் எங்கோ இருக்கிற ஒரு பகுதியைச் சேர்ந்தவரும் முழு உலகத்தோடும் தொடர்புபட்டு கல்வியை பெற்றுக்கொள்கிற, அறிவை பகிர்ந்து கொள்கிற ஒரு இன்டர் கனெக்டட் வேர்ல்டாக உலகம் மாறியிருக்கிறது. இது ஒரு ஒரு மாற்றம். அதே நேரம் உலகம் வித்தியாசமான சவால்களை எதிர்கொள்கிற சூழலிலே டெல் டெக்னாலஜிஸ் அண்மையிலே மேற்கொண்ட ஒரு ஆய்வின்படி 2030 உலகத்திலே வர இருக்கிற தொழில்துறைகளில் 85% தொழில்துறைகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை என்பதாக அந்த ஆய்வு சொல்கிறது. அப்படியாயின் 2030 அடைகிற பொழுது இப்போது இருக்கிற தொழில்களை விட 85% புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாயின் இருக்கிற கல்வி முறை எப்படி ஒரு புதிய 85% உலகத்தின் தொழில் பங்கை கையாளப்போகிறது? எனவே நிறைய தொழில்துறைகள் வரப்போகிறது, புதிய புதிய கல்வித்துறைகளை நோக்கி இன்று உலகம் நகரப்போகிறது. எனவே விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய மாணவர்கள் உலகத்தின் எதிர்காலத்துக்கு ஏற்ப தங்களை ஒழுங்குபடுத்துவதாக இருந்தால் அவர்கள் புதிய உலகத்துக்குள் நுழைந்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அல்லாத போது கடந்த காலங்களில் நாங்கள் வைத்துக்கொண்டிருந்த பட்டங்களையும் அல்லது அறிவையும் வைத்துக்கொண்டு அடித்த கூத்தும் கும்மாளமும் திடீரென காணாமல் போவது போன்ற ஒரு சூழல் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மிக கவனமாக எதிர்காலம் எப்படி நகரப்போகிறது என்பதை கவனத்தில் கொண்டு குறிப்பாக உயர்கல்விகளை படிக்கிற மாணவர்கள் சிந்திக்காத பொழுது இலங்கை பல்வேறு எதிர்கால பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான சவாலை உலகம் எதிர்கொள்வதற்கு தயாராகிறது. அதாவது இந்த தொழில்நுட்பம் சார்ந்த உலக கல்வி ஒழுங்கு என்று வரும் பொழுது இதற்கென்று சில திறமைகள் தேவைப்படும். அந்த திறமைகளையும் எப்படி வளர்த்து கொள்வது என்பது குறித்து உலகம் யோசிக்க தொடங்கியிருக்கிறது. ரெசிலியன்ஸ் என்று நாங்கள் அதனை சொல்வோம். மிக இக்கட்டான ஒரு காலம் வருகிற பொழுது அதற்குள் இருந்து மீண்டு வந்து நாங்கள் சிவைவாகிற ஒரு 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 நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தேவைப்படுகிறது. ரொம்ப கிரியேட்டிவாக புத்தாக்கமாக யோசிக்கிற, மிக கவனமாக சிந்திக்கிற ஒரு ஒழுங்கு தேவைப்படுகிறது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிற அந்த சிந்திப்பு முறை எங்களுக்கு அவசியம். இப்படியான இந்த புதிய உலகத்துக்கு தேவையான திறமைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் உலகளாவிய ரீதியிலே இதற்கான பல்வேறு வேலை திட்டங்களும் பல்வேறு ஒழுங்குகளும் 5G நோக்கி சைனா வேலை செய்ய தொடங்கியிருக்கிறது. ஹாங்காங் இது பற்றி மிக வேகமாக யோசித்து கொண்டிருக்கிறது. எனவே உலகம் மிக வேகமாக ஏலவே சர்வதேச கல்வி முறையானது தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி இருந்த சூழலில் 2nd உலகப்போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் இப்படி பாடசாலைகள் முடக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியிலிருந்தே தொழில்நுட்பத்துக்கூடாக கல்வியை வழங்குகிற ஒழுங்குகள் எல்லாம் உலகத்தில் உருவாகியிருந்தது. இப்போது ஏற்பட்டிருக்கிற கொரோனா இன்னும் அதனை பல மடங்கு அதற்கான உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. மிக வேகமாக சர்வதேச உலகம் இந்த கல்வி சூழலை எதிர்கொள்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறது, அதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது என்று நான் கூற முடியும். நிச்சயமாக இப்படியான பல்வேறுபட்ட சவால்கள் இந்த கல்வித்துறை மாத்திரமல்ல எல்லா துறைகளுக்குள்ளேயும் இது பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது. நாம் இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது சம்பந்தமாக
பல கோணங்களிலும் சிந்திக்க வேண்டிய தேவைப்பாட்டிருக்கின்றது. நீங்கள் மழைங்கள் இந்த கல்வித்துறை சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 0332505322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த முழு உலகமும் ஓரிடத்தில் இருந்து ஆட்சி நடத்தப்பட போகிறதா அல்லது ஒருவர் ஆட்சியாளராக மாறப்போகிறாரா என்றொரு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இது சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் மிக ஆழமாக இந்த வைரஸுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சம்பந்தமாக எல்லாம் மிக ஆழமாக பேசலாம். அவை சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டியதும் இப்பொழுது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வித்துறை மாத்திரமல்ல, எல்லா துறைகளுக்குள்ளேயும் இந்த பாரிய மாற்றம் நிகழ்வதற்கு ஆனால் எல்லா தயார்படுத்தல்களும் முடிந்துவிட்டன, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே இது சம்பந்தமாக நீங்கள் சிந்தியுங்கள், அவற்றை சம்பந்தமாக தேடுங்கள், வாசியுங்கள். அவற்றை புரிந்து கொள்வதன் ஊடாகத்தான் அடுத்து வர இருக்கின்ற தலைமுறையினராக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த உலகத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு வித்தியாசமான சூழலாக அமையும் என்பதில் மாத்திரம் எந்த சந்தேகம் கிடையாது. அழைப்பில் ஒன்று இருக்கின்றார். ஹலோ, அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நீங்களும் அழைக்கலாம். 0332 255322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பின் ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இப்பொழுது எங்களுடைய நாட்டு மாணவர்களும் கல்வி கற்கின்றார்கள், ஏதோ ஒரு விதத்தில் இணையதளத்தை பயன்படுத்துகின்றார்கள். கல்வி அமைச்சின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்ற வழிகாட்டல்கள் இடம்பெறுகின்றன. தனியார் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், அரசு தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், இப்பொழுது பாடவிதானங்களை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புகின்றன. யூடியூபிலும் கூட கணித பாடங்கள் சம்பந்தமான வகுப்புகள் இடம்பெறுகின்றன கல்வி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ். இப்படியான விடயங்கள் இடம்பெற்றாலும் கூட பாடசாலையில் ஒரு மாணவன் கற்கின்ற அந்த ஒழுங்கில் பாரிய மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. இதனை ஒரு முகாமை செய்ய வேண்டிய பாடசாலை முகாமைத்துவம் என்பது அது ஒரு தனியான பிரிவாக இருக்கின்றது. இன்று இந்த முறைமை மாறி பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய அந்த கல்வி முகாமைத்துவம் என்பதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? இன்று பலரும் இது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு சப்ஜெக்ட் தொடர்ந்து பேசுவோம். அழைப்பில் ஒரு நேர் இருக்கின்றார், அவரோடு பேசிவிட்டு கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? நான் ஸ்ரீ ராகவராஜன், வெள்ளவத்திலிருந்து. சொல்லுங்க ஐயா. என்னென்னா இந்த இப்போ பாடசாலைகளில் கல்வி ஒளிபரப்பாக உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த குருகுலம் என்கின்ற கல்வி ஒளிபரப்பு ஒன்றும் அங்கே ஒரு ஆயத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல சில பாடசாலைகள், உதாரணமாக கொழும்புல இந்து கல்லூரி, கொழும்பு ராயல் கல்லூரி போன்றவை ஜூம் அடிப்படையில் இப்பொழுது மாணவர்களுக்கு கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வசதி உண்மையில தேசிய பாடசாலைகளை பொறுத்தவரையில ஒரு நல்ல முயற்சி. அதனுடைய அந்த பாடசாலையினுடைய அதிபர்கள் ஏனைய ஆசிரியர்கள் சேர்ந்தெடுக்கப்படுற முயற்சி உண்மையில பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்ப அந்த விஷயம் என்று சொன்னால் அதுல உண்மையில உங்களுக்கு தெரியும், இப்பொழுது மாணவர்கள் ஜூம் என்ற அடிப்படையில கல்வி கற்கின்ற போது. ஐயா, உங்களுடைய தொலைக்காட்சி பற்றி சத்தத்தை குறைத்துக் கொண்டு தொலைபேசியில் பேசுங்கள், தெளிவாக கதைக்கலாம். ஓகே, நன்றி நன்றி. என்னென்னு சொன்னால் இப்பொழுது அந்த இப்பொழுது அதுல அந்த அந்த படம் அந்த அதாவது பாடசாலைகளினுடைய தேசிய பாடசாலை மட்டத்தில் கொடுக்கப்படுற வளங்கள் உண்மையிலே பாடசாலையிலே உண்மையிலே அந்த நான் குறிப்பிட்ட பாடசாலைகளில் 750 உள்ளலுக்கு மேல இருக்கார்கள் ஒரு வகுப்பிலும். ஆனா அந்த வகுப்பில முழு மாணவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்கிறதா என்ற இல்லை. ஏனென்றால் ஒரு 100 மாணவர்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக 100 மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலேயே உதாரணமாக 7 வகுப்பு 13 ராயல் கல்லூரி கல்லூரியை பொறுத்தவரை 13 வகுப்பு இருக்கிறது. 9 வகுப்பு சொன்னால் அதில் 13 ஏபிசிடி என்று 13 வரைக்கும் இருக்கிறது. இந்து கல்லூரி எடுத்துக்கொண்டால் 1, 2, 3, 4, 5 ஏபிசிடி என்று சொல்லி 7 வகுப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு வகுப்பில் 40 என்று பார்த்தாலே நாங்கள் 28. அப்போ 100 மாணவர்களுக்கு மேலே இணைத்துக் கொள்ள முடியாத இவ்வாறான அமைப்பின் மூலம் ஆகவே இது போன்ற அந்த ஜூம் போன்ற அமைப்புகளை நாங்கள் எவ்வாறு இதனை முழு மாணவருக்கும் கிடைக்கக்கூட செய்யலாம் என்பதை பற்றி ஒரு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு சொன்னதனால் நான் நினைக்கிறேன். ஜூம் ஆப்பை பொறுத்தவரையிலே அது சாதாரணமாக நீங்கள் இலவசமாக பயன்படுத்துகிற பொழுது 100 பேர் வரை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 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 கம்பெனியாக அல்லது ஒரு நிறுவனமாக நீங்கள் அதனை பயன்படுத்துகிற பொழுது நீங்கள் அதனை அப்கிரேட் செய்ய முடியும். அதனை அப்கிரேட் செய்து நீங்கள் அதற்குரிய பெறுமதிகளை பணப்பெறுமதியை நீங்கள் செலுத்துகிற பொழுது நீங்கள் விரும்புகிற அளவுக்கு அல்லது 100,000 மேற்பட்டவர்களை கூட நீங்கள் வகுப்புகளில் வைத்து கொண்டு செயற்பட முடியும். பாடசாலை நிர்வாகங்கள் அப்படியான தேவைகள் வருகிற பொழுது நான் நினைக்கிறேன் விரும்பியோ விரும்பாமலோ அப்படியான கட்டங்களுக்கு போக வேண்டி வரும். இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிற காரணத்தினால் இப்படி நீங்கள் கேட்பது போன்ற பல பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளை முகங்கொண்டு அடுத்த கட்ட தீர்வுகளை பாடசாலைகள் நிச்சயம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் மிக அவசரமாக இப்படி ஒரு தொழில்நுட்ப ஒழுங்குக்குள் இந்த பாடசாலைகள் வந்திருப்பதை நாங்கள் பாராட்டுகிறோம். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது.
நிச்சயமாக நாங்கள் ஆரம்பத்தில் பேசிய விடயம் தான் இந்த வீடுகளுக்குள்ளே இந்த கல்வி முகாமைத்துவத்தை இப்படி கையாளுது. வீடுகளுக்குள்ளே கல்வி வருகிற பொழுதோ இது ஒரு 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 வித்தியாசமான சூழல். ஏன் வித்தியாசமான சூழல் என்றால், பொதுவாக எங்களுடைய சமூக அமைப்பு எப்படி கல்வியை பார்க்கிறது என்றால், பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதோடு பிள்ளைக்கு கற்பதற்கான ஒழுங்கை செய்கிற பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிற சமூகமாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற, பிள்ளைகளுடைய படிப்பிலே பெற்றோர்கள் முழு கவனத்தோடு நேரம் செலுத்துகிற ஒழுங்கு கடந்த காலங்களில் இருக்கவில்லை. இப்பொழுது ஆசிரியரின் பணியை பெற்றோர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது. இந்த நிர்பந்தம் தான் பல்வேறு பிரச்சனைகளை இன்று உருவாக்குகிறது. ஏனெனில் தங்களுடைய சொந்த பிள்ளைகள் தங்களிடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகத்தில் இருக்கிற மிகத்தரமான ஆசிரியர்கள், உலகத்தில் நம்பவர் ஆசிரியர்களாக பரிசுகளை வென்றவர்கள் கூட சொல்லுகிற ஒரு யதார்த்தம், அவர்களுக்கு தங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது என்பது, இது ஒரு யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வீடுகளை ஒழுங்குபடுத்த முடியும் என்றால், பாடசாலை சூழலில் இன்று பாடசாலைகள் தான் மூடப்பட்டிருக்கிறன, கல்வியின் கதவு மூடப்படவில்லை. எனவே கட்டடம் மூடப்பட்டிருக்கிறது. கல்வி வேலை திட்டங்களும் கல்வி செயற்பாடுகளும் வீடுகளுக்குள் இடம்பெறுகின்றன. இந்த சூழலை முகாமை செய்வதற்கான ஒரு முக்கியமான வழி, பாடசாலையில் படிக்கிற பொழுது எப்படி ஒரு மாணவன் ஒரு மாணவி நேர சூசியின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட வகுப்புக்கு சென்று குறிப்பிட்ட மேசையில் புத்தகங்களை வைத்து குறிப்பிட்ட கதிரையில் அமர்ந்து படிக்கிறானோ, அப்படியானதொரு மனோநிலையோடு வீட்டுக்குள் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் பொதுவாக போகிற இடங்களுக்கு சிந்தனையோடு போவது கிடையாது. மைதானத்துக்கு போய் என்ன சாப்பிடுவதென்று யோசிப்பது கிடையாது. அல்லது பாடசாலைக்கு சென்று வேறு விளையாட்டை பற்றி யோசிப்பது கிடையாது. வகுப்பறைக்கு சென்றால் படிக்க வேண்டும், கேன்டீனுக்கு சென்றால் சாப்பிட வேண்டும், மைதானத்துக்கு சென்றால் விளையாட வேண்டும் என்பது உடம்பு பழகி போன ஒரு விஷயம். ஸோ இன்று மாணவர்கள் வீடுகளுக்குள் படிக்க வேண்டுமாக இருந்தால் வீட்டுக்குள் அந்த வகுப்பறை சூழலை உருவாக்க வேண்டும். அதனை நாங்கள் எல்லோரும் பாரிய அளவில் எதிர்பார்க்க விட்டாலும் கூட, எங்களுக்கு இயலுமான ஒழுங்கிலே வீடுகளுக்குள் ஒரு மேசையை கதிரையை அல்லது இயலுமானவர்கள் ஒரு அறையை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது எந்த அளவுக்கு ஷப்ரி சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? சாதாரணமாக ஏற்கனவே நாங்கள் பாடசாலை முறைமைக்குள்ளே ஒரு கட்டமைப்பை இப்படித்தான் என்று பழகி இருக்கின்றோம். அதனை தாண்டி நாங்கள் வீடுகளுக்குள்ளே இந்த வகுப்புறை சூழலை கொண்டு வருவதற்கான ஒரு முன்மொழிவைத்தான் நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். ஆனால் இந்த கற்றல் முறைமையே ஒரு மாறுபட்ட வளமையான எங்களுடைய மரபிலிருந்து மாறுபட்ட ஒரு புதிய விடயமாக மாறி இருக்கின்றது. அந்த கட்டமைப்பு தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாக இருந்தால் நாங்கள் அந்த அதே பாடசாலையில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே கொண்டு வருவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் சொல்வது அந்த பாடசாலையின் அதே அமைப்பை கொண்டு வருவதல்ல, அங்கு பாடசாலையின் செயற்பாட்டை ஒத்த வடிவத்தை அந்த ரூட்டின் எங்களுக்கு தேவை. அந்த நேர சூசியங்கள் அந்த ஒழுங்கு ஆர்மணத்தையாலும் பிள்ளை படிக்க தேவையில்லை. ஆனால் ஒரு 2 மணி நேரம் அந்த மாணவன் அல்லது மாணவி வீட்டுக்குள் இருந்து படிக்க வேண்டும். ஆனால் அதே நேரம் அதனை ஒரு பாடசாலை நேர சூசி போன்று மாற்றிவிடக்கூடாது. அந்த மாணவன் அந்த மாணவி உங்களுடைய பிள்ளையாக தீர்மானிக்க வேண்டும். நான் எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டும், நான் எங்கு படிக்க வேண்டும், நான் என்ன பாடம் படி என்பதை அவர் சுதந்திரமாக முடிவெடுத்து சுதந்திரமாக அவர் படிக்கிற அந்த மனோநிலை, அந்த இன்டிபெண்டன்ட் திங்கிங்கை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு இந்த பாடம் விளங்க வேண்டும், நான் பரீட்சையில் புள்ளிகளை பெற வேண்டும் அந்த சுய சிந்தனை அவருக்குள் வருகிற அதே நேரம் இந்த ரூட்டீன் அல்லது இந்த நடைமுறை அவருக்கு கிடைக்கிற பொழுது அவர் தன்னை ஒரு கல்வி சூழலுக்குள் பயிற்றுவிக்கிறார். ஒருவருடைய வாழ்க்கையிலே நடத்தை ஒன்று உருவாக வேண்டுமாக இருந்தால் அவர் ஒரு வேலையை இன்றைக்கு 5 மணிக்கு, நாளைக்கு 10 மணிக்கு, நாளை மறுதினம் 12 மணிக்கு என்று செய்தால் அது ஒரு நடத்தையாக மாறாது. ஒரு நடத்தையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு வேலையை தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் அல்லது ஒரு மாதம் குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்து பழக வேண்டும். அப்படி ஒரு ரூட்டீனை நான் உருவாக்க முடியுமா என்பது பற்றி சிந்தியுங்கள் என்று பெற்றோர்களை மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக சப்ரி குறிப்பிட்டது போல ஏற்கனவே நாங்கள் வீடுகளுக்குள்ளே அந்த சூழலை உருவாக்கி கொடுப்பது எப்படி என்பது சம்பந்தமாகத்தான் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இதற்காக இனிவரும் காலங்களில் இதற்கான சில விதிகள் அதற்கான சில கோர்சஸ் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படி எங்களுடைய வீட்டுச் சூழலை நாங்கள் மாற்றிக்கொள்வது? ஏற்கனவே சப்ரி சொன்னது போல் அந்த 85% அந்த தொழில்துறைகள் சம்பந்தமாக பேசியிருந்தார். எனவே இந்த புதிய கற்றல் கற்பித்தல் முறை சம்பந்தமான தொழில்துறைகள் கூட உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது தனித்துறைகளாக
மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி பல மாற்றங்கள் நிகழப்போகின்றன. எனவே நீங்களும் அவற்றுக்கு தயாராகுங்கள் என்பதை தான் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். நீங்களும் அழைக்கலாம். 0112-5503-232 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். பிள்ளைகளுடைய தற்போதைய இந்த கல்வி விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளியின் பின்னர் பேசலாம். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றன. COVID-19 தொற்று காரணமாக மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்வி போக்கில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்பது சம்பந்தமாக அதனை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார். இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரபலமான சர்வதேச பாடசாலையின் பயிற்சி மற்றும் அபிவிருத்தி பகுதியின் பிரதானியாக செயற்படுகின்ற சப்ரி முகமது அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த வீட்டு சூழலை எப்படி நாங்கள் இந்த பாடசாலை கட்டமைப்பு அல்லது கல்வி சூழலுக்கான முகாமைத்துவத்தை நாங்கள் மேற்கொள்வது சம்பந்தமாக பேசியிருந்தோம். அதே போல பொதுவாகவே இந்த பிள்ளைகளுக்கான இந்த ஏட்டுக்கல்வி முறை, இப்பொழுது ஏட்டுக்கல்வி என்று அதனை எங்களுக்கு பயன்படுத்தவும் முடியாது, இப்போ டிஜிட்டல் மயமான ஒரு கல்வி முறையாகத்தான் இருக்கின்றது. இதனை தாண்டி மாணவர்களுக்குள்ளே முன்னெடுக்கப்பட வேண்டிய கற்றல் சார்ந்து என்னென்ன விடயங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது? ஒரு மாணவனை ஒரு முழு மனிதனாக உருவாக்குகிற வேலை திட்டம் தான் இந்த கல்வி வேலை திட்டம். நான் நினைக்கிறேன் இந்த காலப்பகுதியை நாங்கள் சில போது கவனம் எடுக்காமல் விட்ட பகுதிகளில் கூடுதல் கவனம் எடுப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக பெற்றோர்கள் பாடசாலைகளிலிருந்து வேலைகள் வாட்ஸ்அப் ஊடாக அல்லது ஜூம் ஊடாக அல்லது இணையதளங்களூடாக வருகிற அதே நேரம் அந்த வேலைகளை செய்ய வைப்பது மாத்திரம்தான் அந்த பிள்ளையினுடைய கல்வியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய போகிறது என்பதில் முழு மூச்சாக ஈடுபட தேவையில்லை. 100% அது மாத்திரமல்ல பிள்ளையை உருவாக்குகிற கல்வி. அவைகளை நீங்கள் ஒரு நேர சூசியின் அடிப்படையில், ஒரு ரூட்டீனின் அடிப்படையில் அவைகளை செய்ய விடுங்கள். 24 மணித்தியாலமும் பிள்ளைகள் பாடசாலை வேலைகளை வைத்து கொண்டு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயத்தை தயவு செய்து ஏற்படுத்தாதீர்கள். அதற்கு மாறாக பிள்ளையை ஒரு முழு மனிதனாக உருவாக்குவதற்கான பல்வேறு வேலைகளை செய்ய முடியும். கிரியேட்டிவிட்டி, புத்தாக்கத்தை உருவாக்குவதற்கான பல்வேறு வழிகளை வீடுகளுக்குள் உருவாக்கி கொடுக்க முடியும். உதாரணமாக புத்தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை வழி கேள்வி கேட்பது. பிள்ளைகளிடம் அடிக்கடி கேள்விகளை கேட்க வேண்டும். கேள்விகளை கேட்கும் பொழுதோ வீடுகளுக்குள் நடக்கிற விடயங்களை வைத்து கொண்டோ உலகத்தில் நடக்கிற விடயங்களை வைத்து கொண்டோ புதிய புதிய கேள்விகளை கேட்க வேண்டும். அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், அவர்கள் என்ன தீர்வு சொல்கிறார்கள், அவர்கள் எவ்வாறான மனப்பாங்கோடு வளர்கிறார்கள் என்பதையெல்லாம் எங்களுக்கு அவதானிக்க முடியும். அல்லது வீடுகளுக்குள் இருக்கிற சில பொருட்களை வைத்து கொண்டு அந்த பொருட்களை கொடுத்து ஒரு மணி நேரத்துக்குள் அல்லது 2 மணி நேரத்துக்குள் ஏதாவது பொருட்களை செய்து காட்டுங்கள் என்ற ஒரு சவாலை அவர்களுக்கு விட வேண்டும். அந்த சவாலுக்கு அவர்கள் முகம் கொடுத்து அந்த பொருட்களை வைத்து கொண்டு தங்களால் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் ஒரு கிரியேட்டிவான புத்தாக்கமான ஒரு ஆக்கத்தை அல்லது ஒரு கதையை அல்லது ஏதோ ஒரு வடிவத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். எனவே சிந்திப்பு முறையிலிருந்து, கற்பனை திறனிலிருந்து, ஒரு விஷயத்தை ஆக்குவதிலிருந்து பல்வேறு திறன்கள் வளர்கிறது. ஆனால் மிக முக்கியமான விடயம் எல்லாமே நேர வரையறைகளோடு வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாற்றத்தை எங்களுக்கு அவதானிக்க முடியும். எனவே வீடுகளுக்குள் மாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் இவ்வாறான ஒரு சவாலான வேலை திட்டங்களை உருவாக்க முடியும். இது ஒரு கிரியேட்டிவிட்டி. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நண்பர்களோடு அவர்கள் பழகாமல் இருக்கிறார்கள். எனவே நண்பர்களோடு மனிதன் பழக வேண்டும். எனவே அதற்கான சந்தர்ப்பங்களை வாரத்தில் ஒரு முறையாவது அவர்கள் பேசுவதற்கும் அல்லது கதைப்பதற்கும் நண்பர்களுடைய குடும்பங்கள் பற்றி விசாரிப்பதற்குமான ஒரு ஒழுங்கை. ஏனெனில் வரப்போகிற புதிய உலகம் டெக்னாலஜி அல்லது டிஜிட்டல் வேர்ல்டாக மாறுகிற பொழுது இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ஹியூமன் இன்டராக்ஷன், நேருக்கு நேர் மனிதர்களை பார்த்து பழகுகிற சூழல் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மிக கவனமாக பிள்ளைகள் அந்த உறவு முறைகளை பேணிக்கொள்கிற அந்த வழிகாட்டலையும் எங்களுக்கு வழங்க முடியும். அதே நேரம் வீடுகளுக்குள் இருக்கிற காலை முதல் இரவு வரை நடக்கிற எல்லா வேலைகளுக்குள்ளும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்.
ஒவ்வொரு நாள் வேலை திட்டங்களையும் சேர்ந்து தாயும் தந்தையும் பிள்ளைகளோடு சேர்ந்து திட்டமிடுங்கள். இன்று என்ன வேலை இருக்கிறது, யார் வீட்டை துப்புரவு செய்வது, யார் ஆடைகளை கழுவுவது, யார் ஆடைகளை மடித்து வைப்பது, அவர்கள் அவர்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள். அவர்களாக சொல்லுவார்கள், நான் இதனை செய்கிறேன். அடுத்த மகன் சொல்லுவார், நான் இதனை செய்கிறேன். வாப்பா ஒரு வேலை, மனைவி ஒரு வேலை என்று இப்படி குடும்பத்தின் எல்லோருமாக அன்றைய நாளின் வேலைகளை திட்டமிட்டு பிரித்தெடுத்து செய்கிற பொழுது ஒரு கூட்டு வேலை திட்டம் அல்லது ஒரு பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது அந்த பிள்ளைகளுக்கு இயல்பாக வளர்கிறது. இந்த திறமைகள் தான் நாளை அவர்கள் படித்து முடித்து வேலைக்கு செல்கிற பொழுது வேலை செய்கிற இடத்தில் அவர்கள் கூட்டாக வேலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு வேலை தளங்களில் கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டும். அப்படியான வாழ்க்கை திறனை வீட்டுச் சூழலுக்குள் நீங்கள் இவ்வாறான வழிமுறைகளுக்கூடாக உருவாக்கி கொடுக்க முடியும். அதே நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகள் பாடசாலை வேலைகளை உரிய நேரத்துக்கு முடிக்கிறார்கள் இல்லை என்பதற்காக பிள்ளைகளை அலட்டக்கூடாது. அவர்களுக்கு இயலுமாயின் அவர்கள் செய்வார்கள். ஆனால் இங்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது மிஷரின். என்னவென்றால், என்னதான் நாங்கள் டிஜிட்டல் உலகம் வரப்போகிறது என்று சொன்னாலும் ஸ்க்ரீன் ஒரு ஆபத்தான ஒரு விடயம். அந்த ஸ்க்ரீனோடு இப்போ நாங்கள் மொபைல் ஃபோனை கையிலே கொடுக்காமல் இருந்துவிட்டு மொபைல் ஃபோனை பாவிக்க முடியாது என்று நாங்கள் கட்டளைகளை இட்டுவிட்டு இப்பொழுது நாங்களே பிள்ளையை கூப்பிட்டு இந்தாங்கள் ஃபோனை எடுங்கள், வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள், வேலைகளை செய்யுங்கள் என்று நாங்களாக கொடுக்கிற கூட நாங்கள் கதைத்திருக்கின்றோம். கையடக்க தொலைபேசிகள் பிள்ளைகள் பயன்படுத்துவதால் வருகின்ற பிரச்சனைகள் என்று எவ்வளவோ பேசியிருக்கின்றோம். எனவே இதனை எப்படி கையாள்வது, அதற்கு ஒரு 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 வழிமுறையாக நீங்கள் எப்படி லிமிட் த ஸ்க்ரீன் டைம், அதாவது பிள்ளைகள் ஸ்க்ரீனை பயன்படுத்துகிற நேரத்தை பெற்றோர்கள் மிக கவனமாக வரையறை செய்து கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் தீர்மானிக்க வேண்டும், தினமும் எவ்வளவு நேரம் என்னுடைய பிள்ளை மொபைல் ஃபோனில் அந்த வேலைகளை எடுக்கும். உடனடியாக அவர்கள் ஃபோனை எடுத்து ஒரு 15 நிமிடம் அரை மணி நேரம் அவர்களுக்கு தேவையான வேலைகளை குறித்து கொள்ள வேண்டும். குறித்து கொண்டு விட்டு அந்த கொப்பியை வைத்து கொண்டு தான் அவர்கள் புத்தகங்களை வைத்து கொண்டு கற்றல் வேலைகளை செய்ய வேண்டும். ஃபோனை வைத்து கொண்டே வேலைகளை செய்கிற பொழுது ஸ்க்ரீனுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு பல மணி நேரங்கள் இருக்கும். இப்படி பல நாட்கள் மாதங்கள் செல்கிற பொழுது இது பல்வேறு நோய்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. எல்லாமே தொழில்நுட்பத்தினூடாக வருகிறது என்பதற்காக பிள்ளைகள் முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தோடு இல்லாமல் வருகிற வேலைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் எடுத்துக்கொண்டு அவற்றை கொப்பிகளில் எழுதி கொண்டு கொப்பிகளிலும் புத்தகங்களுக்கு ஊடாகவும் கற்றலை மேற்கொள்கிற ஒரு சூழலை பெற்றோர்கள் உருவாக்கிய கூடிய இப்படி இவ்வாறான பல்வேறு வழிமுறைகளுக்கு ஊடாக பிள்ளைகளுக்கு வாழ்க்கை திறனை வளர்த்து கொள்வதற்காக, உறவுகளை வளர்த்து கொள்வதற்காக, அயலவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்காக, உலகத்தை புரிந்து கொள்வதற்கான பல்வேறு கலந்துரையாடல், அதே நேரம் குடும்ப நேரங்களை நீங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். அந்த குடும்ப ஃபேமிலி டைம் ஒன்றை ஏற்பாடு செய்து அந்த நேரத்தில் நீங்கள் குடும்பமாக விளையாடுங்கள். குடும்பமாக பொருத்தமான விளையாட்டுகளை நீங்கள் தெரிவு செய்து விளையாட முடியும். குடும்பமாக கலந்துரையாடுங்கள். அன்றைய நாளின் வேலைகளை பற்றி பேசுங்கள். ஒருவர் ஒரு வேலையை முடித்திருந்தால் அவர்களை பாராட்டுங்கள், அவருக்கு பரிசில்களை கொடுங்கள். வாப்பாவுக்கு மகன் பரிசில் கொடுக்க முடியும், உம்மாவுக்கு மகள் பரிசில் கொடுக்க முடியும். இப்படி ஆளுக்கால் வாழ்த்துக்களை தெரிவித்து ஒவ்வொரு நாளும் பொறுப்புகளை பிரித்து கொண்டு ஒரு வீட்டையே ஒரு நிறுவனமாக, ஒரு கல்விக்கூடமாக, பல்கலைக்கழகமாக மாற்ற முடியும். நான் நினைக்கிறேன் வெறும் கல்வி வேலை திட்டங்களை தாண்டி ஒரு மனிதனை உருவாக்குகிற சூழலாக இந்த சூழலை வீடுகளுக்குள் நாங்கள் மிக அழகாக இவ்வாறான வழிமுறைகளுக்கூடாக உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக சப்ரி சொல்லும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்ற விடயம், கடந்த வருடம் அல்லது கடந்த வருடத்துக்கு முன்னே வருடம் களுத்துறை மாவட்டத்தில் புலமைப்படசில் பரீட்சையில் அதிக பெறுபேர்களை பெற்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தங்கை இரண்டு பேர் வந்திருந்தார்கள் நிகழ்ச்சி ஒன்றுக்காக. அவருடைய அப்பாவும் அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்த போது அவருடைய அந்த வீட்டுச் சூழல் சம்பந்தமான சில காணொலிகளை எடுத்து வந்திருந்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான அந்த அறையின் வடிவத்தை காணொலியாக எடுத்து வந்திருந்தார். அதில் பார்க்கும்போது அவர் அமைத்து கொடுத்திருக்கின்ற விதம், அந்த பிள்ளைகள் இரண்டுமே அந்த இடத்திலிருந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகின்ற வகையில் மிக அழகாக அந்த அறை தயாரிக்கப்பட்டிருந்தது. எங்களுக்கு களுத்துறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு பேரண்ட் செய்திருந்த விடயமாக தான் இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த கட்டமைப்புகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுதும் நீங்கள் பாடசாலைக்கு செல்லுதல், காலையிலே யூனிஃபார்ம் அணிந்து அந்த ஒரு வகையான இறுக்கமான சூழலுக்குள்ளே பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆனால் அவற்றை இப்பொழுது இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து மாற்றி பிள்ளைகளுடைய கல்வி முறையை மாற்றுவதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. இது ஒரு கல்வி உளவியலின் அடிப்படையான ஒரு விடயம்தான். ப்ரிப்பேர்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட் என்று சொல்லுகிறார். அதாவது
அந்த கல்விக்காக தயார்படுத்தப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த கல்வியின் விளைவு மிக வேகமாக வந்து சேர்கிறது. நாங்கள் சில போது பிள்ளைகளை படி 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 என்று நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், ஆனால் படிப்பதற்கு தயாரான மனநிலையில் இருக்கிற பிள்ளையின் வீட்டு சூழல் கல்விக்கு உதவியாக இல்லாது போனால் அந்த பிள்ளை படிப்பதில் பாரிய சிக்கல் இருக்க முடியும். ஒரே வீட்டில் இன்று பலரும் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். ஒருவர் படிக்க முற்படும் பொழுது அடுத்தவர் டிவியை போட்டுக் கொண்டிருப்பார், இன்னொருவர் வேறொரு போன் கதைத்துக் கொண்டிருப்பார். இப்படியான பல்வேறு சவால்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் பிரச்சனைகளை பேச துவங்கினால் பிரச்சனைகளை மட்டும்தான் பேசிக் கொண்டிருப்போம், அவைகளை தள்ளி வைத்துவிட்டு எப்படி இந்த புதிய உலகத்தை எதிர்கொள்வது என்று சிந்தித்தால் எல்லோரும் ஏதோ ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இது நாங்கள் தீர்வுக்கான முன்மொழிவுகளை பேச வேண்டியிருக்கின்றது. சில நேரங்களில் எங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம், எல்லோருக்குமே இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கின்றது. கல்வித்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சமூகவியலாக இருக்கட்டும், ஏன் ஊடகத்துறையில் இருக்கின்ற எங்களுக்கும் கூட ஊடக அறிக்கையிடல், ஊடகத்தில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை வடிவமைப்பதில் கூட ஒரு புதிய அனுபவமாகத்தான் இருக்கின்றது சப்ரி. ஆகவே எல்லா துறைகளுக்குமே ஒரு புதிய அனுபவமாக இருக்கின்றது. ஆகவே எங்களை நாங்கள் மீள்பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கின்றது, ஒரு மீள் கட்டமைப்புக்கு நாங்கள் செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது, புதியவற்றை அனுபவிக்க வேண்டிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே கல்வித்துறை சார்ந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. நீங்களும் அழைக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்து இந்த கல்வி உளவியல் சார்ந்து இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் பேசலாம். வளையங்கள் 0113252552 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம், 0113252552 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கற்றல் சம்பந்தமாக மாணவர்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். அதே நேரம் இந்த கற்பித்தல் நடவடிக்கை ஆசிரியர்கள் சார்ந்தும் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆசிரியன் என்கின்ற முறைமைகள் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன, அவை சம்பந்தமாகவும் பேசலாம். நாங்கள் மிக மிக நீண்ட காலங்களுக்கு முன்னரே ஆசிரியர் என்பவர் தகவல்களை ஒப்புவிப்பவர் அல்ல என்பதை நீண்ட காலங்களுக்கு முன்னரே உலகம் பேச தொடங்கியிருந்தது. டீச்சர் இஸ் எ ஃபெசிலிட்டேட்டர் என்று நாங்கள் அதை இலகுபடுத்துனராகத்தான் ஆசிரியரை அறிமுகப்படுத்தணும் என்று பலரும் பேசியிருந்தார்கள். இப்பொழுது வந்து இருப்பது என்னவென்றால் ஃபெசிலிட்டேட்டரும் அல்ல, தொழில்நுட்பத்தை நாங்கள் இலகுபடுத்தி கொடுப்பதைத்தான் ஆசிரியர்கள். அதாவது ஆசிரியரின் அந்த அந்த டீச்சிங் ரோல் இன்று முழுமையாக மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பொழுது டியூஷன் சென்டர்ஸ் இந்த கொரோனாவுக்கு பின்னர் எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்பட அனுபவிக்கப் போகிறது என்பதும் பல்வேறு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் ஆசிரியர்கள் எல்லா காலங்களிலும் தேவைப்படுவார்கள். ஆசிரியர்கள் காலாவதியாகி போவது கிடையவே கிடையாது. ஆனால் அவர்கள் காலத்துக்கேற்ப தங்களை ஒழுங்குபடுத்தாமல் விடுகிற பொழுது அவர்களுடைய தேவை உலகத்தை விட்டு இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாயின் ஆசிரியர்கள் கல்வி செயற்பாடுகளை ஒவ்வொரு ஆசிரியையும் அவர் ஒரு அரசாங்க ஆசிரியாக இருந்தாலும் சர்வதேச ஆசிரியர்களாக இருந்தாலும் இந்த தொழில்நுட்பத்துக்கூடாக கற்றலை எவ்வாறு செய்வது என்பது குறித்த அறிவை ஆசிரியர்கள் மிக கட்டாயமாக வளர்த்து கொள்ள வேண்டும். என்னதான் மிக அழகாக பாடங்களை ஒப்புவிக்கக்கூடிய திறன் உங்களிடம் இருந்திருந்தாலும் அதனை தொழில்நுட்பத்துக்கூடாக ஒப்புவிக்கிற திறன் இருக்கிறதா என்பதை மீள்பரிசீலனை செய்து கூகுள் கிளாஸ் ரூம் என்று நாங்கள் இன்று பேசுகிறோம். உங்களுடைய வகுப்பை அப்படியே ஒரு கூகுள் கிளாஸ் ரூமாக நீங்கள் இன்று மாற்ற முடியும். பாடங்களை நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமுக்கு அனுப்ப முடியும். உங்களுடைய மாணவர்கள் அந்த கூகுள் கிளாஸில் இருப்பார்கள். அவர்களுக்கான பரீட்சைகளை நீங்கள் இண்டிவிஜுவலாக அனுப்ப முடியும். அவர்கள் அந்த டெட்லைன் காலக்கெடு முடிவதற்கிடையில் உங்களுக்கு அந்த பரீட்சைகளை எழுதி அனுப்பினால் அவர்களுக்குரிய புள்ளிகள் நேரடியாக பெற்றோர்களுக்கு இமெயிலூடாக பெறுபேறுகள் போய் சேருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அண்மையில் நானும் கூட ஒரு பாடநெறையில் இணையதளத்தின் மூலமாக கலந்து கொண்டேன். அந்த வகுப்பினூடாகத்தான் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் சம்பந்தமாக நான் கற்றுக்கொண்டேன். இப்படி இருக்கிற எல்லா வழிமுறைகளுக்கு ஊடாகவும் தங்களுடைய பாடங்களை எவ்வாறான முறைகளுக்கு ஊடாக கற்றுக் கொடுக்க முடியும், அதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் எப்படி தங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு விளங்கப்படுத்த முடியும். எனவே வெறும் பாடங்களை மாற்றும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் அந்த பாடங்களை நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஊடாக எப்படி பயன்படுத்துவது என்பதையும் இன்று நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எனவேதான் லேர்னிங் என்பது ஒன்று, லேர்னிங் ஹவு டு லேர்ன் என்பது இன்னொன்று. இவை இரண்டுமே இன்று மிக அத்தியாவசியமான தேவையாக மாறியிருக்கிறது. இன்று பலரும் பாடங்களை பற்றி பேசுகிறோம், ஆனால்
இருக்கிற புதிய சூழலுக்குள் எப்படியான வழிமுறைகளை ஊடாக கற்றுக்கொள்ள முடியும், எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும், என்ன வசதிகளின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும் என்கிற இந்த புதிய அறிவையும் நாங்கள் சேர்த்து பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஆசிரியர்கள் வீடுகளுக்குள் இதனை வெறும் பாடங்களை மாத்திரம் தயார்படுத்துவதற்காக பயன்படுத்தாமல் பாடசாலையின் பாடங்களை தயார்படுத்துவதோடு புதிய உலகின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு தங்களுடைய ப்ரொஃபஷனல் டிவலப்மெண்ட், தங்களுடைய எதிர்கால தொழிலையும் வளர்த்து கொள்வது குறித்து சிந்திக்க முடியுமாக இருந்தால் இலங்கையினுடைய கல்வி எதிர்காலத்தை ஆசிரியர்களூடாக மிக நீண்ட ஒரு இடத்துக்கு நாங்கள் எடுத்து செல்ல முடியும். இல்லாத பொழுது நிறைய ஆசிரியர்கள் குறிப்பாக சர்வதேச பாடசாலைகளுக்குள் வேலைவாய்ப்பை எழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தங்களை அவர்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் என்று உருவாகியிருக்கிறது. நிச்சயமாக இந்த விடயம் சம்பந்தமாக ஆசிரியர்களும் சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடிருக்கின்றது. நான் நினைக்கின்ற சர்வதேச பாடசாலைகளை தாண்டி இன்று அரசு பாடசாலைகளுக்குள்ளேயும் அந்த மாற்றங்கள் உருவாக்கி இருக்கின்றன. அண்மையில் எனக்கும் கல்வி அமைச்சரோடு ஊடகவியலாளர்களுக்கு நடந்த ஒரு சந்திப்பில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தன. இலங்கையிலும் கூட இந்த கல்வித்துறை சார்ந்து இந்த இணையவழி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல முன்னாயத்தங்கள் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கின்றன. இ தக்சலா போன்ற அந்த பாடநெறிகள் உள்வாங்கப்பட்டதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. பல மணி நேர இந்த பாட விதானங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட வீடியோ காணொலிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் டிபி எடுக்கேஷன் என்கின்ற ஒரு நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட வகுப்புகள், கணித பாடங்கள், அதே நேரம் தமிழ் சிங்கள இரண்டு மொழிகளிலும் உருவாக்கப்பட்ட காணொலிகள் கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் இப்பொழுது தொலைக்காட்சிகளுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். தற்போது அரசு தொலைக்காட்சியினூடாக ஒரு முக்கியமான அந்த கல்வி நடவடிக்கை சம்பந்தமான ஒரு முன்னெடுப்பு செய்யப்படுகின்றது. அதே போல தனியார் ஊடகங்களாக எங்களை போன்ற ஊடகங்களும் இந்த விடயங்களுக்கு கை கொடுத்திருக்கின்றன. கல்வி அமைச்சோடு கல்வி அமைச்சருடைய பிரதான நோக்கமாகவும் இருப்பது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த முக்கியமான விடயங்கள் தான் மாணவர்களுக்கு மத்தியில் இந்த கல்வி நடவடிக்கையை அவர்கள் வீடுகளுக்குள்ளே ஸ்தம்பித்து போயிருந்தாலும் அதனை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை எங்களால் முடியுமான அளவு வழங்க வேண்டும் என்ற விடயத்தில் அவரும் உறுதியாக இருக்கின்றார். எனவே இந்த கல்வி முறைமை என்பது மிக பாரிய அளவில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறது, நிகழ்ந்திருக்கின்றது. இனிவரும் நாட்களில் பாரிய அளவில் இதன் தாக்கங்கள் செலுத்தும் என்பதிலும் ஐயம் கிடையாது. எனவே ஆசிரியர்களாகிய நீங்களும் உங்களை அப்டேட் செய்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லது உங்களை நீங்கள் இது சம்பந்தமாக இந்த அறிவை மேம்படுத்தி கொள்வதற்கான வழிமுறைகளுக்குள்ளேயும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. சபரி சொன்னது போல சில நேரங்களில் அந்த செயற்பாடு நிகழாவிடின் தொழில் வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான அதிகளவான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இதனையும் சிந்தித்து உங்களையும் நீங்கள் மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை பின்பற்றுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் வீடுகளில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வியல் ரீதியான மாற்றங்கள் எப்படி நிகழ இருக்கின்றன, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதற்காக எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர்கள் எப்படி அதற்காக தயாராக வேண்டும் என்ற கோணத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரபலமான சர்வதேச பாடசாலையின் பயிற்சி மற்றும் அபிவிருத்தி பகுதியின் பிரதானியாக செயற்படுகின்ற சப்ரி முகமது அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அப்படி நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தோம். இனிவரும் காலங்களில் உருவாக இருக்கின்ற இந்த கல்வி கூடங்கள் அல்லது கல்வி நிறுவனங்கள் அவற்றின் பாரம்பரிய முறைகளிலிருந்து நிறைய மாற்றங்களை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவை உருவாக்கும். அரசு பாடசாலைகளாக இருக்கட்டும், இந்த சர்வதேச பாடசாலைகளாக இருக்கட்டும், இவையும் இவற்றின் இயல்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாக்கும். எப்படியான மாற்றங்கள் நிகழும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? நான் இரண்டு விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது பகுதி வரப்போகிற புதிய இந்த கோவிட் 19 ஃப்யூச்சர் எடுக்கேஷன் எதிர்கால கல்வியை எதிர்கால தலைமுறையின் கல்வியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. இந்த பாடசாலைகள் இன்று குறிப்பாக பாடசாலைகள் மாத்திரமல்ல சகல கல்வி நிறுவனங்களும் மிக அவசரமாக தங்களை ஒரு சுயவிசாரணை செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கிறது. இட்ஸ் டைம் டு ரீதிங்க். இருக்கிற கல்வி முறையை தான் நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோமா, அல்லது வரப்போகிற எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் உருவாகப் போகிற தொழில்களுக்கான கல்வி திட்டங்களை வடிவமைத்து அதனை தொழில்நுட்பத்துக்கூடாக வழங்கப் போகிறோமா என்பதற்கான மிக அவசியமான நேரம் இது. இதற்கான கலந்துரையாடல்களும் ஆராய்ச்சிகளும் மிக அவசரமாக முடுக்கிவிடப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. உலகமே ஒரு பூகோளமாக ஒரே அமைப்பில் எல்லோரும் இணைவதற்கான சூழல் இருக்கிறது. அந்த இன்டர் கனெக்ஷனை எப்படி கல்வி நிறுவனங்கள் உருவாக்க முடியும் என்பது குறித்து சிந்திக்க வேண்டும்.
இரண்டாவது விடயம், சகல பாடசாலைகளும் கல்வி நிறுவனங்களும் தங்களுடைய கல்வித்திட்டம் இந்த கொரோனா தொற்று பூரணமாக நீங்கி உலகம் பழைய ஒழுங்குக்கு மீள திரும்பினாலும் கூட இந்த தொழில்நுட்ப அமைப்பை விட்டு பாடசாலைகள் தூரமாகிவிடக்கூடாது. ஏனெனில் எப்பொழுது உலகம் எப்படி மாறும் என்று தெரியாது. எனவே நாங்கள் வார அடுத்த மாதம் பாடசாலை ஆரம்பிக்கப் போகிறது என்பதற்காக இப்பொழுது தொடங்கியிருக்கிற இந்த தொழில்நுட்ப பயணத்தை நிறுத்திவிடக்கூடாது. இதற்கு பிறகு வரை இருக்கிற உலகம் இப்படியானது ஒரு உலகம். எனவே அந்த உலகத்துக்குள் நாங்கள் மிக வேகமாக பயணிக்க வேண்டும். எனவே அந்த உலகத்துக்கான டிஜிட்டல் எக்ஸஸை சகல பாடசாலைகளும் உருவாக்க வேண்டும். தங்கள் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி ஏற்படுகின்றது. சர்வதேச பாடசாலைகளுக்குள்ளே இந்த மாற்றங்களை உருவாக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் அரசு பாடசாலைகள் என்று பார்க்கும்போது கொழும்பு போன்ற நகர்ப்புறங்கள் இருக்கின்ற தேசிய பாடசாலைகள், பெரிய பாடசாலைகளுக்கு இருக்கின்ற வசதிகள் சாதாரண கிராமங்களில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக, எல்லோருக்குமே சமமான கல்வி என்று நாங்கள் இலங்கையில் பேசுகின்றோம். ஆனால் கற்பித்தல் முறைமையிலும் அந்த ஃபெசிலிட்டி என்று பார்க்கும்போது அவற்றோடு முரண்படுகின்றன, நிறைய விடயங்கள் முரண்படுகின்றன. சாதாரணமாக உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த அனுபவம் இருக்கும். நாம் படித்த கிராமப்புறத்தில் படித்த பாடசாலைகள் இருந்த விடயங்களும் கொழும்பிலே வந்து பார்க்கும்போது இருந்த விடயங்களுக்கு எவ்வளவு மாற்றம் இருந்தன என்பதை நாங்கள் அந்த கற்கின்ற காலப்பகுதியிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இதனை எப்படி எதிர்கொள்வது, அரசாங்கம் இதனை எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றது? இதற்கு அரசாங்கமும் தனியார் துறையும் இணைவதற்கான ஒரு முறை இருக்கிறதா என்று சிந்திக்க முடியுது. பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர் இவை இரண்டையும் இணைத்த ஒரு எதிர்காலத்தை வடிவமைக்க முடியுமா? முழுமையாக சாத்தியமில்லாவிடனும் தொழில்நுட்பத்துக்கூடாக கல்வியை வழங்குகிற வேலை திட்டங்களில் அல்லது தனியார் பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்களுக்குள் இருக்கிற அந்த முறைகளை எப்படி அரசாங்கமும் சேர்ந்து இணைத்து கொள்ள முடியும்? அரச பல்கலைக்கழகங்களும் தனியார் பல்கலைக்கழகங்களும் இணைந்த ஒரு ஒரு அமைப்புக்கான சாத்தியம் இருக்கிறதா என்று பல நாடுகளில் இப்படி யோசிக்கிறார்கள். பல நாடுகள் அப்படியான வேலை திட்டங்களை ஏலவே ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இலங்கையும் அப்படியான ஒரு தனியார் துறை அரசு துறை இணைவதற்கான வழிமுறைகள் பற்றி சிந்தித்து அதற்கான நேரங்களை ஒதுக்க முடியுமா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். அடுத்தது கிராமப்புறங்களை பொறுத்தவரையிலே இது ஒரு நீண்ட பகுதி. நான் நினைக்கிறேன் நாங்கள் இன்று பேசுகிற விடயத்தோடு அதனை நாங்கள் தனியாக பேச வேண்டும் என்றால் அதற்குள் நிறைய நடைமுறை சாத்தியப்பாடுகள், நாங்கள் பேசுகிற விடயங்களை முழுக்க நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் கட்டிடங்களில் நாங்கள் கவனம் எடுப்பதை விடவும் தொழில்நுட்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான நேரமாக இதனை பார்க்க முடியும். எனவே இதற்கு பிறகு நாங்கள் கட்டிடங்களையும் வகுப்பறைகளையும் கட்டுவதை போன்று தொழில்நுட்ப வசதிகளை மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதிலும் கூடுதலான முதலீடுகளை, கூடுதலான பணத்தை அந்த வேலை திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி வருகிற பொழுது கிராமப்புறங்களில் இருக்கிற அல்லது பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கிற மாணவர்களுக்கும் இவ்வாறான வேலை திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும். மாணவர் கிராமப்புறங்களில் இருக்கிற அல்லது பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கான தொழில்நுட்பம் சார்ந்த புலமை பரிசில் வேலை திட்டங்களை, ஏனைய வேலை திட்டங்களை கூட உருவாக்குவது குறித்து சிந்திக்க முடியும். இது சாத்தியமா என்கிற கேள்விகளை தாண்டி, இது எப்படி அவர்களுக்கு பிரயோசனப்படப்போகிறது என்பதை தாண்டி, இது எப்படியும் இந்த உலகம் அப்படி மாறப்போகிறது என்கிற அடிப்படையிலிருந்து அவர்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் எப்படி இந்த மாற்றங்களின் ஒரு சிறிய பகுதியையாவது கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பது குறித்து கல்வி நிறுவனங்களும் அரசாங்கமும் பாடசாலையின் அதிபர்களும் கல்வித்துறை சார்ந்தவர்களும் மிக அவசரமாக சிந்திக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய தலைமைத்துவத்தின் பணி. இந்த இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை எதிர்காலத்தில் மிக மோசமாக மாற்றாமல் விடுவதற்கு என்ன செய்ய முடியும் என்பது குறித்து சிந்தித்து அதற்கான வேலை திட்டங்களை உருவாக்கி அந்த வேலை திட்டங்களின் ஊடாக மாணவர்களை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை கல்வித்துறை சார்ந்த தலைவர்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு பெரிய மாற்றம் இன்று உலகத்துக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் கேட்ட ஒரு கேள்விதான் இந்த புதிய மாற்றங்களுக்குள் பாடசாலைகள் தங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல். பாடசாலைகள் ஆரம்பிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். எப்படி புதிய பாடசாலையை திறக்கப் போகிறோம்? ஏனெனில் ஒரு மாதம் இரண்டு மாத காலம் மாணவர்கள் வீடுகளுக்குள் இருந்து விட்டார்கள். திடீரென பாடசாலைகளை திறந்து ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு பாடங்களை ஆரம்பித்தால் அங்கு மாணவர்கள் கற்றுக்கொள்ள வரமாட்டார்கள். ஏனெனில் அவர்களுடைய உடலும் மனமும் சிந்தனையும் வீட்டுச் சூழலுக்குள் பழகிவிட்டது. எனவே பாடசாலை நிர்வாகங்கள்
பாடசாலைகள் ஆரம்பிக்கிற ஒரு சூழல் வருகிற பொழுது மிக கவனமாக மிக சீரியஸாக பாடசாலைகளை எப்படி ஆரம்பிப்பது என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். அதாவது பேக் டு ஸ்கூல் என்கிற ஒரு வேலை திட்டம் இருக்கிறது. புதிதாக ஆரம்பிக்கிற பாடசாலைகளை மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து உளவியல் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களை பெரிய உற்சாகத்தோடு நம்பிக்கையூட்டி மீள புதிய பாடசாலைக்குள் சேர்த்து கொள்வது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்த இல்லாத பொழுது இந்த ADHD அல்லது பாடசாலைகளுக்குள் கஷ்டத்தோடு வருகிற பாடசாலைகளுக்கு வருவதற்கு விருப்பம் இல்லாமல் வருகிற மாணவர்கள் முழுக்க முழுக்க வீடுகளுக்குள் இருக்க விரும்புவார்கள். அப்படியான மாணவர்களை கவனத்தில் கொண்டு பாடசாலைகள் மீள ஆரம்பிப்பதற்கான புதிய நிகழ்ச்சி திட்டங்களையும் உருவாக்குவது பற்றி சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் இந்த காலப்பகுதியில் கல்வி சம்பந்தமாக நிறையவே சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடிருக்கின்றது. நாங்கள் வெகுவாக விரிவாக பேச வேண்டிய தேவைப்பாடிருக்கின்றது. இது உரையாடலுக்குரிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. எனவே கல்வி சூழல் சம்பந்தமாக, கல்வி செயற்பாடு சம்பந்தமாக, கல்வி முறைமை சம்பந்தமாக, கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை சம்பந்தமாக பல மாற்றங்கள் நிகழப்போகிறது, நிகழ்ந்திருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்களும் கட்டாயம் பெற்றோர்களாகி நீங்களும் மாணவர்களாகி நீங்களும் கவனம் செலுத்துங்கள். ஆசிரியர்களும் கல்வித்துறை சார்ந்தவர்களும் இது சம்பந்தமாக ஆழமாக சிந்திக்க வேண்டியது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சிக்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்த இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரபலமான சர்வதேச பாடசாலையின் பயிற்சி மற்றும் அபிவிருத்தி பகுதிக்கான பிரதானியாக செயற்படுகின்ற சப்ரி முகமது அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்பாளர் அஜித்குமாரோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஷ்வின். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.